ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம சேனலில் ஈஸியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன் நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ராத்தில் வச்சு மிக்ஸ் விடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸட் போட இதில் ஊற்றிடலாம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கஸ்ட் பவுடர் வந்து உங்களுக்கு டூ மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும் கை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ்லேயே இது மாதிரி திக்கு கன்சிஸ்டன்ஸிக்கு வந்துடுச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஹல்வா வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அது வரைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூனாக நெய் விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இதில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் ஊற்ற ஊற்ற உங்களுக்கு அல்வா அப்படியே திரண்டு வரும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா டென் மினிட்ஸில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு அல்வா திரண்டு வரணும் அது வரைக்கும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நெய்யெல்லாம் தனியாக வந்துடுச்சு உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி திரண்டு வருது பாருங்கள் ஒன்லி டூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த அல்வா நீங்கள் ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாத்திரத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஹல்வாலாம் இப்போ இதில் கடைசியாக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரி ஆட் பண்ணுறேன் முந்திரி போட்டுட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் விடுங்க டூ டேபிள் ஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஹல்வாவை ஊற்றிடலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக விழுந்துடும் இப்போ இது ஒன் ஹவர் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் கார்னிஷ்காக கொஞ்சம் மேலே முந்திரி தூவுறேன் முந்திரி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதில் அப்படியே அமுத்தி விட்டுருங்க இப்போ இது நல்லா ஒன் ஹவர் செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம் இது நல்லா ஆடிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கத்திலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க அப்போ ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு கட் ஆகும் அவ்வளோதான் சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கையில் எடுத்தோன்னுமே பீஸ் கட் ஆகிடும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம ஈஸியாக வீட்டில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஹல்வா ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ